ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன். உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளோம். வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்னம் ஏதோ அதற்குண்டான ராசிக்கும் பார்த்து பலன் பெறுங்கள். இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். கன்னிராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலே ராகுக்கது சம்பந்தம் இருக்கின்றது. ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதில் இருக்கின்றார். உடன் சுக்கிரனும் இருக்கின்றார், குரு சூரியனும் இருக்கின்றார்கள். தர்ம கர்மாதிவாகம் முழுமையாக ஏற்படுகின்றது. ராசிக்கும் குரு பார்வை, ராசிநாதனுக்கும் குரு சம்பந்தம், ஒன்பதுக்குடைய ரெண்டு ஒன்பதுக்குடைய சுக்கரம் சம்பந்தம் குரு சம்பந்தம் இருப்பதினால் தர்ம கர்மாதிவாகம் இந்த மாதம் முழுமையாக இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். லட்சுமி கடாட்சம் தழுவிக்கொள்ளும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ் என்று சகல விதமான லட்சுமி கடாட்சமும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும். சொந்த ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் ஈடேறும் என்பது உண்மை. சரியான முறையில் கன்னிராசிக்காரர்கள் இதை இந்த மாதத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். சகல விதமான சௌபாகியங்களும் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பதே உண்மையான விஷயமாகும். பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் பதினாலாம் தேதிக்கு பிறகு பத்திலே வருவார். பத்திலே ஆட்சியிலே இருப்பார். பன்னெண்டாம் தேதியே அன்றே சுக்கிரனும் அங்கே சேர்வார். ஆக தர்ம கர்மாதிவாகம் பத்திலே வந்த பிறகும் முழுமையாக அங்கே தொடரும். சூரியனும் பதினாலாம் தேதிக்கு அவர் பயிற்சி ஆவார். பத்திலே சூரியன் இருப்பது நன்மைதான். ஆக தர்ம கர்மாதிவாகம் கிட்டத்தட்ட மாதம் முழுமையாக இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் சகல விதமான நன்மைகளுடன் லட்சுமி கடாட்சத்துடன் பூரணமாக உங்களுக்கு கை கொடுக்கும். நிச்சயமாக நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களுடைய இந்த மாதம் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பது உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சுக்கர பகவான் ஆவார். எட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் தேவையில்லாமல் பேச்சுக்களை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். உங்களுடைய சொல்லிலே தான் பலவிதமான சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ரெண்டாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை உங்களுடைய ராசிக்கே ஆகாத எட்டுக்குடிய எட்டிலிருந்து செவ்வாய் பார்ப்பதினால் உங்களுடைய சொல்லில்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. தேவையில்லாமல் கோபமாக சொன்னால் அது பலவிதமான சிக்கல்களையும் குடும்பத்திலும் சரி நண்பர்களிடத்திலும் சரி சிக்கலை உண்டாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அன்பும் அமைதியும் ஆகிய இருந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகும் அவர் பத்திலும் தர்ம கர்மாதி யோகத்துடன் இருப்பதினால் பொருளாதார முன்னேற்றம் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நண்பர்களுடைய வருகை ஏற்படலாம். நீண்ட நாட்காக தங்குதடைப்பட்ட சுப நிகழ்வுகளெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இனி நடக்க ஆரம்பிக்கும். ரெண்டாம் வீட்டு அதிபதி குரு புதன் சம்பந்தத்தோடு இருப்பதினால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், புன்னகைகள், மற்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய வசதிகளும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். அவரவர் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தி கேற்றாற்போல் சுக்கரன் தர்ம கர்மாதி யோகத்துடன் மிக பெரிய அளவிலே லட்சுமி கடாட்சத்தை நிச்சயமாக தருவார் என்பது உண்மை. அவரவர் சரியான முறையில் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு சிலருக்கு கடன்கள் இருந்தால், அதிகமாக பணம் வந்தால் கடன் வட்டியோடு சேர்த்து அந்த கடன்களை முழுமையாக நீங்கள் அடைத்துவிட்டு கடன் இல்லாத நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் பார்வை இருந்தாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் பூரண பலத்துடன் இருப்பதனால் பெரிய அளவிலே தனப்பிராப்தி கட்டாயம் இந்த மாதம் வந்தே தீரும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைந்து மூன்றாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் இளைய சகோதரருடைய வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சுபவிரயங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. வேலைக்காகவோ படிப்புக்காக இளையவர்கள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அதே வேளையில் ஒன்பதில் இருக்கக்கூடிய தர்ம கர்மாதிகளும் குருவும் சேர்ந்த மூன்றாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய தைரியமும் வீரியமும் அற்புதமான முறையிலே இருக்கும். இளைய சகோதரருடைய வாழ்விலும் வளங்களும் பெரிய அளவிலே முன்னேற்றத்துக்கு நோக்கி செல்லும். காரணம், தர்ம கர்மாதிகளுடைய பார்வை மூன்றாம் வீட்டிற்கு கிடைப்பதால் இளைய சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும். அவர்கள் வயதிற்கேற்ற வளர்ச்சியை கட்டாயம் அடைவார்கள். புதிய நண்பர்களுடைய வருகையும் உங்களுக்கு உண்டாகும். விஐபிகளுடைய தொடர்பும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் பலவிதமான நன்மைகளும் ஏற்படும், பயணங்களும் ஏற்படும். அந்த பயணங்களும் பலனுள்ள பயன்களாக அமையும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு நாலு கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைந்தாலும் ஒன்பதிலே தர்ம கர்மாதி யோகத்துடன் இருப்பதினால் நாலாம் வீடு புனிதம் அடைகின்றது. சொந்த ஜாதகத்தின் சாதகமாக இருந்தால் நான்காம் வீட்டின் மூலமாக வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சேர்க்கை மிக அற்புதமாக இருக்கும். தாயாரின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும். தெய்வகடாட்சம் பூர்ணமாக உண்டாகும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையிலே தேர்ச்சி பெறுவார்கள். சொந்த ஜாதகத்தில் நாலாம் வீட்டிற்கு சாதகமற்ற தசாபுத்தி இருந்தால் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கும். சாதகமான தசாபுத்தி இருந்தால் தாயாரின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் உண்டாகும்.
புதிய வீட்டிற்கு குடிபோகக்கூடிய வாய்ப்புகளும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். கடன்களும் வாங்கலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். நாளுக்குடையர் 9 தர்ம கர்மாதி புதன் சுக்கரனுடன் சேர்க்கையால் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் ஆறிலே வலிமையாக இருக்கின்றார். 5 வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் 5 வீடு பலமடைகின்றது. அதனால் உங்கள் கனவுகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளும் வயதற்கேற்ற வளர்ச்சியை கட்டாயம் அடைவார்கள். அதை கண்டு நீங்கள் மனம் பொறிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம். 5 வீடும் 5 வீட்டு அதிபதியும் குருவும் சாதகமாக இருப்பதினால் 5 வீட்டின் மூலமாக நிச்சயமாக பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சனி பகவான் ஆகின்றார். 6 வீட்டு அதிபதி 6 இருப்பதினால் 6 வீடு கெடுவளங்கள் பூர்ணமாக உங்களை விட்டு விலகும். வம்பு வழக்குகள், போட்டி போறாமை, கடன் தொல்லைகள், எதிரி தொல்லைகள் என்ற கெட்ட பலன்களை அத்தனையும் சனி பகவான் நிச்சயமாக கெடுத்து விடுவார். 6 வீட்டை பற்றி உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் குரு பகவானாக இருக்கின்றார். 7 ராகுகேது சம்பந்தத்தோடு இருந்தாலும் 7 வீட்டு அதிபதி 9 கலத்திரகாரன் சுக்கரனுடன் இருப்பதினால் திருமணமாக இருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் எவ்வளவோ தங்கு தடைகளும் ஏதோதோ காரணத்தினால் தடைபட்டு போன திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக உங்களுக்கு ஏற்ற ஜாதகம் வரும். மிக எளிமையான முறையில் திருமண முயற்சி நிச்சயமாக வெற்றியடையும். உங்கள் மனக்கவலையும் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும் என்பது தெளிவு. கணவன் மனைக்குள் ஒற்றுமை அன்பு அரவணைப்பு இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கை. கூட்டுறவு முறையில் தொழில் செய்கின்றவர்களுக்கு அபாரமான வளர்ச்சி. இன்ப சுற்றுலா என்று பலவிதமான நன்மைகள் 7 வீட்டின் மூலமாக நிச்சயமாக காத்திருக்கிறது. சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் செவ்வாய். அவர் 8 இருக்கின்ற காரணத்தினாலும் சனி பகவான் பார்வையை வாங்குவதினால் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். தந்தையாருடைய உடல் நலத்திலும் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். இரவு பயணங்களை தவிர்க்கவும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது நிச்சயமாக எச்சரிக்கையாக போக வேண்டும். கவனமாக வண்டியை செலுத்த வேண்டும் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சுக்கர பகவான். அவர் 9 ஆட்சி பெற்று உடன் சூரியன் குருவினுடன் இருப்பதினால் 9 இடம் பெரிய அளவில் பலமடைகின்றது. குறிப்பாக தர்ம கர்மாதி யோகத்துடன் இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக பலவித நன்மைகள் காத்திருக்கிறது. லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கோ அல்லது உங்கள் தந்தையாருக்கோ ஏதோ வகையில் பூர்ணமாக இந்த மாதம் தழுவிக்கொள்ளும். அதனால் பெரிய அளவிலே லாபங்களும் யோகங்களும் பணமும் கட்டாயம் வரும். உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். மகானுடைய ஆசீர்வாதமும் புனித நதியில் நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் பலருக்கு உண்டாகும். சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். பலருக்கு பிதர்ராஜ சொத்துக்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் புதனாகின்றார். அந்த புதன் ஆரம்பத்திலே 9 பிறகும் அவர் 10 தர்ம கர்மாதி யோகத்துடன் இருப்பதினால் அரசாங்க வேலைக்காகவோ மற்ற தனியார் நிறுவன வேலைக்காகவோ காத்திருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான முறையிலே வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பண உயர்வு வரும். தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் வரும். நீங்கள் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை உங்களுடைய எண்ணங்கள் முழுமையான ஈடேறும். லாபங்கள் பல அளவில் உங்களுடைய லாபங்கள் உங்கள் எண்ணம் போல் பல வகையில் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் சந்திரன். அவர் 4 8 இருந்து செவ்வாய் பார்ப்பதினால் 11 வீட்டிற்கு அவர் யோகாதிபதி என்பதனால் 11 வீட்டை வைத்து பார்க்கும்போது மூத்த சகோதரர்கள் வகையில் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் காத்திருக்கிறது. மூத்த சகோதரர்கள் வகையில் ஒரு சிலருக்கு சுபவீரியங்கள் ஆகலாம். சுபவீரியங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது நல்ல செலவாகவே கட்டாயம் முடியும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் சூரியன். அவர் ஆரம்பத்திலே 9 பிறகும் அவர் 10 இருப்பதினால் 12 வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்க்கலாம். பண விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் சிக்கனத்தை கடைபிடிக்கலாம். தேவையற்ற வீண் விரைய செலவுகளை கட்டாயம் தவிர்ப்பது நன்மையை தரும். காரணம் 12 வீட்டை சனியும் 2 வீட்டை செவ்வாயும் பார்ப்பதினால் பண விஷயத்தில் நீங்கள் 100% எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். பண விஷயத்தில் நீங்கள் 100% எச்சரிக்கையாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும் என்பது தெளிவு. ஆக கன்னிராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருப்பதினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பெரிய அளவில் நிறைவேறும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியும் லட்சுமி கடாட்சத்தையும் கட்டாயம் தழுவுங்கள். இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். உங்கள் பூஜை அறையில் மண் அகலாலான 5 நெய்தீபங்களை ஏற்றி வணங்கவும். நேரம் கிடைக்கும்பொழுது காலையோ மாலையோ அருகாமையிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. உங்களுடைய பூஜை அறையில் கந்தசஷ்டி கவசத்தையும் சுந்தரகாண்டத்தையும் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும். முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் வீட்டில் வைத்து வணங்குவது எல்லையற்ற நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி. வணக்கம்.